வணக்கம், நான் உங்கள் சாம் கார்டனிங் ஜோஷுவா சாம்சன் பால். நம்ம பார்க்க போகிறது வெத்தலை கட்டிங்ஸ்லேருந்து, இதுக்கு முன்னாடி கட் பண்ண பழைய வெத்தலையிலேருந்து எப்படி ஒரு புது செடியை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் பிளான்ட்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பழைய செடியிலேருந்து கட் பண்ண செடி எடுத்து இதில் இருந்து அந்த லீஃபை மட்டும் முதல்ல கட் பண்ணணும். ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்ஸை தான் முதல்ல கரெக்டாக ஒரு 15-20 சென்டிமீட்டர் இருக்கும் போது கட் பண்ணுவோம். ஓகே, இது தயாராகிடுச்சு. இதை ஃபெரிசைட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அதில் காப்பர் சல்ஃபேட் 47.15% இருக்குது. இதை முதல்ல ஒரு தண்ணியில் ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுட்டு நான் தண்ணி, அதில் வந்து நம்ம இந்த கட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 5-10 செகண்ட்ஸ் டிப் பண்ணால் போதும். இப்படி பண்ணும்போது அந்த பிளான்ஸில் இருக்க அன்வான்ட் அந்த ஃபங்கி சைடு, தேவையில்லாத பூச்சி, இதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இது பண்ணியும் பண்ணலாம், இது பண்ணாமலேயும் பண்ணலாம். இந்த பிளான்ட் இந்த ப்ராசஸ் பண்ணி பண்ணால் வர பிளான்ட் வந்து அக்யூரேட்டாக 100% க்ரோவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அஷூரன்ஸ் கொடுக்கலாம். கரெக்டாக இருக்குது. இதை எடுத்து போய்ட்டு நம்ம கார்டனர்கிட்ட கொடுக்க போகிறோம், அவர் எப்படி இருக்க போகிறாருன்னு பார்த்தா, இது எதாவது இந்த அளவு தான் போகிறோம், ஒரு 2 இன்ச் பண்ண போகிறோம், இது கரெக்டாக பிடிச்சிடும். ஒரு 2 வாரம் தான் இது, இந்த இடத்துலேருந்து இது கனெக்ட் பண்ணோம், இதை பிடிச்சி அப்படியே இது வரைக்கும் மண்ணில் வச்சிடணும். இது வரைக்கும் உள்ள மண்ணு கூட இதை அப்படியே இது வரைக்கும் மண்ணு. ஓகே, அதுதான் இது நம்ம எக்ஸிஸ்டிங் மண்ணே போடலாம், இதுக்கு எந்த நியூட்ரிஷன் எதுவும் தனியாக தேவையில்லை. தேவைப்பட்டால் உங்ககிட்ட இருக்க அந்த உரங்கள் எதுனா போட்டுக்கலாம். இது சும்மா ஈஸி ப்ராபகேஷன் மெத்தட் தான், இது ரன்னிங் ரூட் இருக்கிறதுனால 2 வாரத்துக்குள்ளே சீக்கிரமாக முளைச்சிடும்.